எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் இந்த வெயிலுக்கு நம்ம ரோஜா செடியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை நாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது, நம்ம வேஸ்ட்டாக ட்ரைனேஜில் ஊற்றக்கூடிய ஒரு சில பொருளை நம்ம அழகாக எப்படி செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு புதுசாக தோட்டம் அமைச்சிருக்கீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயிலையுமே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டாக ஒரு பொருளை தூக்கி போடாமல் அதை நாம் அழகாக உரமாக மாற்றி செடிக்கு பயன்படுத்துறதுனால தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி செலவெல்லாம் பண்ண மாட்டேங்க, பண்ணாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை தான் செடிக்கு நான் பயன்படுத்துறது. அப்படி பயன்படுத்தியுமே நமக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்குது. மெயினாக அந்த பழைய சாதம் இருக்குது பார்த்திங்களா, பழைய சாதம் குழம்பு, அதை நல்லா அழகான ஒரு உரமாக ஒரு 2 மாதம் ஆகும் உரமாக மாறுறதுக்கு. உரமாக மாற்றி நான் செடிகளுக்கு ஒவ்வொரு கை போட்டு விட்டுருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சுனா அந்த மாதிரி பண்ணி செடிகளுக்கு கொடுங்க. அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில செடிகளுக்கு பூச்சி தாக்குதலும் இருக்குதுங்க. அதையுமே நான் சொல்கிறேன், அதை நான் எப்படி கிளியர் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேங்க. இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். நார்மலாகவே கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க பூக்கள் பூக்கும். ஆனால் என்னாச்சுன்னா, இதில் அந்த மொட்டு மலைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுடர் அடித்த மாதிரி அப்படியே, அப்புறம் பச்சை கலரில் அப்படியே பூச்சி மாதிரி அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கொடுத்து தாங்க ஆகணும். இல்லைன்னா நம்ம இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகுதுன்னா அந்த மொட்டில் இருக்கக்கூடிய எல்லா சத்தையுமே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பூக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பூக்க ஆரம்பிச்சிரும், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே இதுக்கெல்லாம் கொடுத்தே ஆகணும். இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ரோஸ் வெரைட்டிலெலாம் இந்த மாதிரி தாங்க ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நீம் ஆயில் வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்ட்டு புதுசாக தோட்டம் அமைச்சிருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வீட்டில் ஒரு 10 செடி இருந்துச்சுனாலுமே சரிங்க, நம்ம ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செடிக்கு நம்ம கையில் தெளித்து விடுறத விட ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வேப்பெண்ணெல்லாம் தெளிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கையில் படும்போது அப்படி கசப்பு தன்மையோடு இருக்கும். அடுத்தது இப்போ 3G கரிசெல்லாம் தெளித்தோன்னா அப்படி எரியும் கையெல்லாம். ஸோ அதனால் ஸ்ப்ரேயர் ரொம்ப நல்லது நம்ம செடிகளுக்கு. இன்னொன்று, நம்ம இதை எங்கே வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்பில் தான் வாங்கினேன். நீங்கள் அப்படி வாங்குற மனுஷனா அமேசானில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கடலெலாம் இருக்குல்ல அங்கே வாங்கிக்கலாம், உரக்கடைகளில் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய இடத்துல விற்கிறாங்க. இந்த மாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, 280 to 350 ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். இந்த வேப்பெண்ணெயை நான் 1 லிட்டருக்கு 5 ml அளவுக்கு நான் சேர்த்து டைலூட் பண்ணிக்குவேங்க. 2 லிட்டர் தண்ணி அப்படின்னா 10 ml அளவுக்கு நம்ம வேப்பெண்ணெய் சேர்த்தாவே போதும். இப்போது நீங்கள் வெளியே வாங்குறீங்க, லூஸில் வாங்குறீங்க, கொஞ்சம் பிராண்டடாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக இல்லைன்னா என்னை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது வேப்பெண்ணெய், அதனால் நான் 2 லிட்டருக்கு 10 ml தான் ஊற்றுனேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா விம் லிக்விடு ஒரு 2-3 ட்ராப் ஊற்றுனாவே போதுங்க. ஜஸ்ட்டு இது எதுக்காக ஊற்றுறோன்னா, அந்த வேப்பெண்ணெய் ஈஸியாக நமக்கு தண்ணியில் டைலூட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான், வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. இப்போ இந்த ஸ்ப்ரேயரில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பைப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம டைட் பண்ணிக்கணும். நம்ம சரியாக டைட் பண்ணலன்னா கரெக்டாக நமக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாதுங்க. அதனால் நல்லா டைட் பண்ணிட்டோன்னா தான் ஏர் வந்து கரெக்டாக நமக்கு லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ மேலே அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது இல்லைங்களா, அதை நம்ம நல்லா பம்ப் பண்ணணும். இப்போ நாம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த நாஸில் நாம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் அந்த செடியில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த வேப்பெண்ணெய் கரைசலை நான் ஸ்ப்ரே பண்ணுறேங்க. அப்போ தான் ஒரு நாள்லேயே நமக்கு அந்த பூச்சியெலாம் போயிடும். நாம் இதை டெய்லியும் கூட ஸ்ப்ரே பண்ணணுன்றதில் ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணாவே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த கரைசலை நாம் பூச்சி தாக்குதல் இருக்கிற செடிக்கு தான் அடிக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க, இல்லாத செடிக்குமே அடிக்கலாம். அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி மல்ச்சிங் போட்டு விட்டுருங்க. இதுவே மழை காலம்னா வேண்டியதில்லை, இந்த வெயில் காலத்துக்கு மல்ச்சிங் போடாமல் விட்டுட்டோன்னா மேலே இருக்க மண் காஞ்சி போயிடும். அப்புறம் சீக்கிரமாகவே அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரும். முக்கியமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் நிறைய பேர் ரோஸ் செடியெலாம் வாங்கியிருக்கீங்க, அந்த ரோஸ் செடிக்கெலாம் அவசியம் போடணுங்க, இல்லைன்னா புதுசாக இருக்க செடிங்கிறனால காஞ்சி போகவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ நார்மலாக நம்ம காலையில் கிச்சனுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போது வேஸ்ட் ஆகிற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட்லேயோ இல்லை டஸ்ட்பின் எதில் வேணாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை நம்ம ஒரு நாள் புளிக்கு வச்சு செடிக்கு பயன்படுத்தலாங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரிசி கழிகிற தண்ணி, பருப்பு கழிகிற தண்ணி. ஒரு சில டைம் நாம் ஏதாவது ஒரு பருப்பை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருப்போங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ட்ரைன் பண்ணிட்டு தானே யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரைன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது, இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் காய வைக்கிறோன்னா, அந்த பாலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தயிர் பாத்திரம், ஸோ இதெல்லாமே நம்ம கீழே ஊற்றக்கூடாது. அடுத்தது, காய்கறிகள்லாம் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இல்லைன்னா வாஷ் பண்ணுவோம், அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது, கீரை வாஷ் பண்ணுற தண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இதை நீங்கள் செடிக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணியை ஒரு நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செடிக்கு பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நல்லா தாங்க வச்சுருக்கணும். அடுத்து, பூச்சி புழுலாம் வராதான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வரவே இல்லைங்க, நான் ஓப்பனில் தான் வச்சுருந்தேன், ஆனால் வரல. இப்போ உங்களுக்கு வரமா தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த காய்கறி வேஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காய்கறி தோல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதை ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலாம் நான் போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேங்க. அந்த தண்ணியுமே நான் இதிலேயே ஊற்றி செடிக்கு பயன்படுத்திக்கிறேன். ஊற்றும்போது நல்லா வடிகட்டி ஊற்றிக்கணும். இந்த காய்கறி தோல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது தண்ணியில் எத்தனை நாள் நான் போட்டு வச்சுருந்தேன்னா, இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலேயே நான் போட்டு வச்சுருந்தேன். அப்படி போட்டு வைக்கும் போது நல்லா நமக்கு அந்த சக்கை மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 2 நாள் ஊற வச்சுமே நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி 10 நாள் 15 நாள் ஊற வச்சு பயன்படுத்தினாலும் எந்த ஒரு பூச்சி புழுவும் வராது. நீங்கள் நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்ச தண்ணியை நம்ம வாரத்தில் 2 நாள் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தினாவே போதுங்க. கொஞ்சோண்டு இருந்ததுனாவே போதும், ஏன்னா 10 நாளைக்கு பக்கமாக நம்ம புளிக்க வச்சுருக்கோம். கொஞ்சம் இருந்தாவே போதும், நீங்கள் நிறையா செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போது இந்த தண்ணியை நான் எந்தளவுக்கு டைலூட் பண்ணிக்கிறேனாங்க, இப்போது 1 நாள் ஊற வச்சுருந்தேன் அப்படின்னா 1:1 ratio நம்ம கலந்துக்கலாம். அதாவது 1 பங்கு தண்ணியும் இன்னொரு பங்கு இந்த ஃபர்டிலைசரும் கலந்துக்கலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 10 நாள் புளிக்க வச்சுருக்கேன், அதனால் 1 மடங்கு இந்த ஃபர்டிலைசர்னா 10 மடங்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஃபர்டிலைசரை நம்ம தரையிலையும் ஊற்றி விடலாம், ஸ்ப்ரே பண்ணியும் விடலாங்க. ஸ்ப்ரே பண்ணுறது வாரத்தில் 1 நாள் ஸ்ப்ரே பண்ணாவே போதும், தரையில் ஊற்றுறது வாரத்தில் 2 நாள் நம்ம தரையில் ஊற்றலாம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. எல்லா விதமான செடிக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த தண்ணியில் இருக்குது. இந்த ஃபர்டிலைசரை எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்ருப்பீங்க. அப்படி கொடுக்கறதுனால உங்களோட செடியில் க்ரோத்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1-2 times நான் கொடுப்பேங்க, அதனால் க்ரோத்தும் நல்லாயிருக்கு, இலைத்தலைகள் எல்லாமே கொட்டி போகாமல் க்ரீனிஷாக இருக்குது, பூக்களும் நிறையா விற்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாய்.